ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மந்தமாகிய சிந்தை மயக்கு அறுத்து அந்தமில் குணத்து ஆணை அடைந்து நின்று எந்த ஈசன் என்று ஏத்திட வல்லீரேல் வந்து நின்றிடும் வான்மியூர் ஈசனே. தொண்டை மண்டலத்தின் வெகு சிறப்பான 18 கிராமங்களில் மயிலைக்கு அடுத்து திருவான்மியூரே சிறப்பானது. இங்குதான் 7 நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட மருந்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோயில தான் இப்ப நம்ம இந்த வீடியோ பதிவுல பாத்துட்டு இருக்கோம். இதோட தல வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மன், சந்திரன், ராமபிரான், பார்த்தசாரதி முதலிய தெய்வங்கள் வணங்கி வழிபட்ட தலம். வால்மீகி முனிவருக்கும் அகத்திய முனிவருக்கும் காட்சி தந்த தலம். ராஜேந்திர சோழன் வழிபட்ட தலம். இந்த தலத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த திருத்தலம். சுயம்புலிங்க தலம், காமதேனு பூசித்து வழிபட்ட தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம். உடற்பிணி பிறவிப்பிணி தீர்த்திடும் தலம். வான்மீகி முனிவரின் பெயரால் அமைந்த தலம். திருவான்மியூர் அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்றதுக்கு இந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய காரணங்க. அந்த காரணங்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அகிலத்தின் நாயகன் ஒரு ஆவின் பாலை, அதாவது ஒரு பசுவின் பாலை உண்டு செழித்து நின்ற இடம்தான் திரு ஆன்மியூர். ஆம், வசிஷ்ட மாமுனியின் யாகத்தில் பால் சொரிய தாமதித்த காமதேனு சாதாரண பசுவாக மாறி பூலோகம் செல்ல சபிக்கப்பட்டது. சாபம் நீங்க பூவுலகின் புண்ணிய சேத்திரமான திருவான்மியூர் வந்தடைந்தது அந்த தெய்வ பசு. ஓங்கி உயர்ந்து நின்ற புற்றுகளிடையே இருந்த சுயம்புலிங்கத்தை கண்டுகொண்டது. பாவம் நீங்க பாலை சொரிந்து வழிபட்டது. ஈசனின் மீது கொண்ட பக்தியின் அவசர மேலீட்டால் லிங்கத் திருமேனி மீது தவறி கால்பட அதை இன்றும் திருத்தழும்பாக ஏற்றுக்கொண்டு பால்வண்ணநாதராக அன்னை திரிபுர சுந்தரியோடு காட்சி தரும் திருத்தலமே திருவான்மியூர். வான்மீகம் என்று சொல்லப்படும் புற்றுக்கள் நிறைந்த இடம் என்பதால் இது வான்மீகியூர் என்றானது என்றும் ஒரு வரலாறு உண்டு. அது மட்டும் இல்லாம, ராமாயணம் எழுதிய வால்மீகி முனிவர் தனது களவு வாழ்க்கையின் சாபங்கள் தீர இங்கு வந்து வழிபட்டார் என்பதால் வான்மீகியூர் என்றானது என்றும் ஒரு வரலாறு இருக்கிறது. வால்மீகி முனிவரின் சாபம் நீங்க இந்த ஆலயத்தின் வடமேற்கு மூலையில் இருக்கும் வன்னி மரத்தடியில்தான் தவமிருந்து ஈசனை தரிசித்து சுயம்புலிங்கத்தை பெற்றார் எனவும், அது இன்றும் அந்த வன்னிமரம் இருக்கிறது. நீங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கோயில்ல அந்த வன்னி மரத்தையும் பார்க்கலாம். ஆலயத்தின் வெளிப்புறம் கிழக்கு கடற்கரை சாலையின் ஆரம்பத்தில் மார்க்கெட் அருகே இருக்கும் வால்மீகி முனிவரின் ஜீவசமாதியில் இருந்து வருகிறது என்றும் கூறப்படுகிறதுங்க. இப்ப நம்ம கோயிலை சுத்தி பார்த்துட்டு தான் வரோம். நீங்க பாக்குற இந்த கொடி மரத்துல இருந்து நாங்க உங்களுக்கு வீடியோல அப்படியே கோயிலை சுத்தி காமிக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கணபதி, முருகர், தட்சிணாமூர்த்தி, துர்கை என பரிவார தெய்வங்களோடு ஆலயம் சிறப்புற பிரம்மாண்டமாக இருந்து வருகிறது. சந்திரனும் சூரியனும் ஒரு சேர இங்கு வந்து வழிபட்டதால் மற்ற கிரகங்கள் இங்கு மறைந்து நின்றது எனவும், அதனாலேயே இங்கு நவகிரக சந்நிதி கிடையாது என்றும் கூறப்படுகிறது. இங்க நவகிரக சந்நிதியே கிடையாதுங்க. அருள் வழங்கும் அன்னை உமையவள் இங்கு சொக்கநாயகி எனும் திரிபுர சுந்தரியாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். மனமுருகி தன்னை தொழுவோரிடம் பேசும் சக்தி கொண்டவள் இந்த அன்னை. அன்னையின் ஆலயத்தின் வெளிப்புறம் தூணில் இருக்கும் சரபேஸ்வரரும் வெகு சிறப்பானவர். இப்ப நீங்க அந்த சுத்தி வரும்போதுதான் அந்த வன்னி மரம் இருக்குங்க. இந்த பச்சை கலர் போர்ட பாத்தீங்கன்னா அங்கதான் வன்னி மரம் இருக்கிறது. இந்த திருக்கோயில் தலவிருட்சம் திருக்கோயிலின் வடமேற்கு மூலையிலுள்ள இந்த வன்னி மரமாகும். இந்த வன்னி மரத்தடியில்தான் அகத்திய முனிவருக்கு இறைவன் திருமண காட்சி கொடுத்ததாக ஐதீகம். வால்மீகி முனிவர் முக்தி பெற வேண்டி தவமிருந்த காலையில் நாரத முனிவர் அவரை திருவான்மியூர் சென்று முக்தி பெற அடைய தெரிவித்தார். வால்மீகி முனிவரும் இந்த வன்னி மரத்தடியில்தான் சுயம்புலிங்கத்தை கண்டெடுத்து வழிபட்டதாக பழைய செய்தி கூறுகிறது. எனவே இறைவன் அகத்திய முனிவருக்காக ஒரு முறையும் வால்மீகி முனிவருக்காக ஒரு முறையும் ஆக 2 முறைகள் இந்த வன்னி மரத்தடியில் காட்சி கொடுத்துள்ளார். அதை உணர்த்துவது போல் இந்த வன்னி மரத்தடியில் பங்குனி பிரம்மோற்சவத்தில் 9 நாள் இறைவன் அகத்தியருக்கு காட்சி கொடுக்கும் விழா வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது. நீங்களும் வருஷா வருஷம் போய் இந்த சிறப்புமிக்க வன்னி மரத்தடியை வழிபட்டு வரலாம். மேலும் கோயில்ல இருக்க சில விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். ராஜகோபுரம் கிழக்கு பார்த்த நிலையில் உள்ளது. ராஜகோபுரத்தை அடுத்து உள்ள முன் மண்டபமும் உள்ளது. அதனை அடுத்து கோயிலின் வலப்புறம் திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதி உள்ளது. கோயிலின் வெளியே குளம் உள்ளது. கோயிலுக்கு உள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு அழகிய தடாகம் இருக்கிறது. கோயிலின் வெளி திருச்சுற்றில் 3 விநாயகர்கள், வேதாகம பாடசாலை, நூலகம், திருமுறை மண்டபம் ஆகியவை உள்ளன.
மூலவர் சன்னதிக்கு வலப்புறம் தியாகராஜர் சன்னதி உள்ளது. மூலவர் மருந்தீசர் சன்னதியின் உள் சுற்றில் கஜலட்சுமி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், நடராஜர் சன்னதி, 108 சிவலிங்கங்கள், காலபைரவர், கேதாரீஸ்வரர், ராமநாதேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், உண்ணாமலையம்மை, ஜம்புகேஸ்வரர், 67 நாயன்மார்கள், விநாயகர், நால்வர் ஆகியோர் உள்ளனர். மூலவர் கருவறை திருச்சுற்றில் துர்கை, சண்டிகேஸ்வரர், விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, கணபதி ஆகியோர் உள்ளனர். மேற்கு வாயில் வழியில் வரும்போது கோபுரத்தின் அடுத்து கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவை காணப்படுகின்றன. இந்த கோவில் உருவான கதையை பார்த்தீங்கன்னா இதன் மருத்துவ குணத்தை பறைசாற்றுகிறது. ஒரு முறை அகத்தியர் இத்தலத்தின் வழியாக பயணிக்கும் போது தலத்தின் மகிமை உணர்ந்து இங்கிருக்கும் குளத்தில் நீராடி பின்னர் சிவனை வணங்கினாராம். அவர் முன்னால் சிவன் காட்சி அளித்ததும் அவரிடம் உலகில் தோன்றியுள்ள நோய்களையும் அதை தீர்க்கும் வழிமுறைகளையும் கேட்டார் அகத்திய முனி. நோய் தீர்க்கும் முறைகளையும் அதற்கான மூலிகைகளையும் சிவன் விளக்கினாராம். ஈசனின் விளக்கங்களை கேட்டு மகிழ்ந்த அகத்தியர் நோய்களை தீர்க்கும் மருந்துகள் பற்றி உபதேசித்ததால் சிவனுக்கு மருந்தீஸ்வரர் என்று வழங்கப்பட வேண்டும் என்றும், இங்கு வந்து அவரது திருவடிகளை வணங்குபவர்கள் நோயற்ற வாழ்வை பெற வேண்டும் என்றும் வரம் கேட்டு பெற்றாராம். இதனால்தான் இங்குள்ள சிவனுக்கு மருந்தீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. அது மட்டுமன்றி வேதபுரீஸ்வரர், வான்மீகநாதர், அமுக்கத்தீஸ்வரர், பால்வண்ணநாதர், தேனுமுக்தீஸ்வரர், திரிபுராந்தகர், சித்தநாதர் என வணங்கப்படும் ஈசர் இங்கு தியாகராஜ பெருமான் என்ற பெயரில் உற்சவராகவும் கொண்டாடப்படுகிறார். நக்கீரர் உள்ளிட்ட பல புலவர்களாலும் கொண்டாடப்பட்டவர் இந்த பெருமான். அதிகாலை கோபூஜையும் அர்த்தஜாம பால் அபிஷேகமும் இங்கு கண்டு வழிபடத்தக்க பூஜைகள். இங்கு வழங்கப்படும் அபிஷேக பாலே சகல வியாதிகளுக்கும் மருந்தாக பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சொல்ல சொல்ல நீளும் இந்த திருத்தலத்து ஈசனும் இறைவியும் காணும் போதே குணமளிக்கும் எளிய வைத்தியர்கள். இதை எழுத்தால் மட்டுமே உணர முடியாது. ஒரு முறை வந்து தரிசித்து பாருங்கள். அதன் பிறகு மருந்தீஸ்வரரே உங்கள் குடும்ப வைத்தியராக மாறிவிடும் அதிசயத்தை உணர்வீர்கள். வந்த நோய்க்கு மட்டுமல்ல, நோயே வராமல் காப்பதிலும் இவரே அதிசய வைத்தியர். நம்மிடமிருந்து பிறக்கும் எல்லா தீமையும் பாவங்களும் நீங்கவும் நீங்கள் இங்குதான் வர வேண்டும் என்கிறது தலபுராணம். பிறவிப்பிணியை தீர்க்கும் மருந்தீஸ்வரர் தன்னை நாடி வருவோரின் உடற்பிணியை தீர்த்து மன அமைதியையும் உடல் நலத்தையும் தருகிறார் என்பதால் தான் மருந்தீஸ்வரர் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் வந்ததுங்க. நீங்களும் உங்க குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல் மற்றும் மனம் தூய்மையாவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் கூறிய அந்த திருக்குளம். இது வந்து கோயிலுக்குள்ள இருக்க தடாகம்ங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மீன்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஒரு பண்ணையோ இட்லியோ அந்த மீனுக்கு போடுறாங்க. ஒரு மீன் ஒரு இட்லியை ஃபுல்லாக சாப்பிட்ருவோங்க. அவ்வளோ பெரிய மீன். நீங்கள் குடும்பத்தோடு போனீங்கன்னா சின்ன குழந்தைகள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். கோயிலின் கிழக்கு கோபுர வாசல் முன்னே தெப்பக்குளம் இருக்குது. உள்ளே இருக்கிற இந்த தடாகத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. வெளியே இருக்கிறது தான் இந்த தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளமும் மிக அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளே இருக்க தடாகத்துக்கு பக்கத்தில் ஒரு நந்தவனமும் இருக்குது. கோயிலுக்கு உள்ளேயும் அந்த தடாகத்தை நீங்கள் போய் மறக்காமல் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மருந்தீஸ்வரர் கோயிலோட முக்கிய திருவிழாக்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம், ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி, பங்குனி உத்திரம். இந்த வன்னி மரத்தடியில் ஆண்டுதோறும் நடக்கும் பங்குனி மாத பிரம்மோற்சவம் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மட்டுமா, முக்கிய திருவிழாவான நடன காட்சியும் ஆண்டுதோறும் வால்மீகி முனிவருக்கு இங்கு நடக்குதுங்க. குற்றாலத்திற்கு பிறகு திருவான்மையூர் நடக்கும் இந்த நடன திருவிழாவே மிகவும் சிறப்பானது. பங்குனி திருவிழாவையொட்டி திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயில் குளத்தில் தெப்ப விழா நடைபெறுகிறது. தெப்பத்தில் சந்திரசேகரர் சுவாமி உலா வருவார். இப்படி புகழ்மிக்க, அதிசயங்கள் வாய்ந்த, அதாவது நோய் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க அங்க போனீங்கன்னா உங்க உடலும் மனமும் தூய்மையாவது உறுதி, அப்படிப்பட்ட புகழ்மிக்க கோயிலுக்கு உங்க குடும்பத்தோட போய் மகிழ்ச்சியா சாமியை தரிசித்து வாங்க. இந்த புகழ்மிக்க கோயிலுக்கு நீங்க எப்படி போகணுன்ற கூகுள் வழித்தடத்தையும் நாங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க உங்க குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் மகிழ்ச்சியோட. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.